ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களில் சில பேர் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, எந்த வீடியோ போட்டாலும் அதில் கமெண்ட்டில் ஐடிக்கேவை முதல்ல முடிங்க, இதை முதல்ல வந்து முடிச்சுருங்க, எனக்கு வேணவே வேணாம், அதாவது எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வந்து இந்த 1000 ரூபாயெலாம் வந்து நம்பி எங்களால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக வந்து முன்னாடியே எல்லா டீட்டெயிலையும் சொல்லி தான் ஆரம்பித்தாங்க. ஈவன் அந்த 1000 கூட வந்து இன்சென்டிவாக கொடுக்குவோமா கொடுக்க மாட்டோமான்னு சொல்லிட்டு கம்பல்சரியாலாம் சொல்லலை. அதே போல் நம்ம எக்ஸாம் எழுதிட்டு அந்த குரூப் டிஸ்கஷன்லாம் அட்டன் பண்ணுறப்பே வந்து நம்மக்கிட்ட அந்த ஃபார்மில் கேட்டிருப்பாங்க, 1000 ரூபாய் கொடுத்தா தான் ஒர்க் பண்ணுவீங்களா இல்லை ஒர்க் பண்ண மாட்டிங்களான்னு சொல்லிட்டு. அதில் வந்து நிறைய பேர் வந்து 1000 ரூபாய்க்காக ஒன்றும் நான் ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, கொடுக்கலனாலும் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 90% மேலே வந்து கொடுக்கலனாலும் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு தான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மேபி ஒரு 10% இல்லை ஒரு 5% வந்து கொடுத்தா தான் ஒர்க் பண்ணுவேன்னு மேபி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நம்பி உங்களால் ஒர்க் பண்ண முடியல, உங்களுக்கு ஒர்க் பண்ண முடியாது, எனக்கு வந்து ஊக்கத்தொகை வரலை, அதனால் வந்து எனக்கு பிடிக்கல, இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, உங்களால் இன்ட்ரெஸ்ட்டோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்க முடியும், உங்களால் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுக்க முடியும், நல்ல பழக்க வழக்கங்களை வந்து சொல்லித்தர முடியும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்படின்னா நீங்கள் ஐடிக்கேயில் வந்து கண்டினியூ பண்ணலாம். அப்படி ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறப்ப, பிடிக்காத விஷயத்தை நீங்கள் யாருக்காக செய்கிறீங்க, யார் வந்து உங்களை கட்டாயப்படுத்துகிறாங்க நீங்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் எந்த கட்டாயமும் இல்லை. இன்றைக்கும் கூட நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஐடிக்கேயில் ஒர்க் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம், 1000 ரூபாய் வந்து தரமாட்டுறாங்க, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டே நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்தா மட்டும் போதும், அதில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சா மட்டும் போதும், என்னோடய படிப்பு வந்து மற்றவங்களுக்கு பயன்படட்டும், நான் இது வரைக்கும் வீட்லேயே தான் இருக்கேன், இப்போ தான் வந்து நான் வெளியில் வந்து பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன், அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். இப்போ கூட அப்ளை பண்ணுறதுக்கும் நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. ஏன்னா வந்து நீங்கள் கமெண்ட்லலாம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் வந்து இப்போவும் ஐடிக்கேக்கு அப்ளை பண்ணலாமாக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அவ்வளோ பேர் வந்து வெளியில இருந்து வெயிட் பண்ணுறாங்க, இதில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. பட் கிடைச்ச நம்ம இது வந்து பிடிக்கல, இது போட மாட்டுறாங்க, அதனால் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குறை சொல்லிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து அந்த ஊக்கத்தொகையை வந்து போட மாட்டோன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை, வர்றதுக்கு தான் லேட் ஆகுது. ஸோ அது மட்டும்தான் இப்போ வந்து பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதை வெயிட் பண்ணுங்களேன், வெயிட் பண்ணால் நிச்சயமாக நமக்கு வரதானே போகுது, கண்டிப்பாக வந்து வராமல் போகவே போகாது, அது மட்டும் 100% ட்ரூ. லேட்டாக வருமே தவிர வராமல் போகிறதுக்கு சான்ஸே இல்லை. அந்த லேட்டாக வர்றதுக்கான காரணம் கூட நிறைய நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, அக்கௌண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், இல்லை வந்து பேங்க் சைடில் ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருக்கும், ஸோ அதனால தான், அதனால் கொஞ்சம் பொறுமை காத்துருங்கன்னு சொல்லிட்டு பலமுறை வந்து நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த ஒரு ரீசனை வச்சே வந்து ஐடிக்கேவை க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது நல்லதில்லை. அண்ட் இன்னொரு விஷயம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் எடுக்கலாமே, வராத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி பாருங்கள், பட் வரவங்களும் அதனால் லாஸ் ஆகிடக்கூடாது இல்லைங்களா. வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் தாராளமாக சொல்லித்தரலாம், ஒரு பேருக்கு சொல்லி கொடுத்தாலும் உபயோகமாக வந்து சொல்லித்தரணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு அர்ப்பணிப்போடு தான் வந்து நம்ம இதில் வந்து ஈடுபடணுமே தவிர, எனக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈடுபடக்கூடாது. ஆக்சுவலாக அப்படி நீங்கள் வந்து முடியாதுன்னா சம்மதர் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் இல்லைங்களா. இங்கே வந்து நீங்கள் டைம் வேஸ்ட் ஆகுது, இவ்வளோ நாள் நான் உட்காந்துட்டுருக்க, யாருமே வந்து எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க, இந்த இடத்துல எனக்கு ரெஸ்பெக்ட் இல்லை அப்படிலாம் ஃபீல் பண்ணுறவங்க தாராளமாக நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கரியரை வந்து பார்க்கலாம். நீங்கள் இன்னும் வேறு ஏதாவது கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதில் பெஸ்ட்டு ஜாபுக்கு நீங்கள் போகலாம். கட்டாயம் யாருமே வந்து உங்களை படுத்த மாட்டாங்க, ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய தன்னார்வலர்கள் ரெடியாகவும் இருக்காங்க. தேங்க்யூ. ஸோ க்ளோஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க, ஏன்னா இந்த க்ளோஸ் பண்ணிடுங்க, க்ளோஸ் பண்ணால் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கே. நன்றி.